வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கூஸ் முனுசாமி வீரப்பன் வெப்சீரீஸை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீரப்பனை பற்றி வெப்சீரீஸும் படங்கள் வந்திருந்தாலும் அதிலிருந்து இது வேறுபட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம், வீரப்பனை பற்றி வீரப்பனே சொல்கிற வீடியோ டேப்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்க வெப்சீரீஸ் தான் இது. இப்போ நம்ம வெப்சீரீஸ்குள்ளே போகலாம். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. எபிசோட் 1 ஸ்டார்டிங் சீனில் April 9, 1993 கொளத்தூர் மார்க்கெட்டில் வீரப்பனும் ஒரு பெரிய துணியில் நம்ம ஆட் திருடி கோபாலகிருஷ்ணா தைரியம் இருந்தால் சொரக்கம் எடுக்க வந்து என்னோட மோதுன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட அப்போ நம்ம வீரப்பனை பிடிக்கிறதுக்கு அப்பாயின் பண்ண நம்ம கோபாலகிருஷ்ணனும் ரெண்டு வேன்களில் ஆட்களை நிரப்பி நம்ம வீரப்பனை பிடிக்கிறதுக்காக கூட்டு வந்துட்ருக்காங்க. அதில் இன்ஃபார்மர்ஸும் இருக்காங்க. அப்போ மொதல் வேனில் நம்ம கோபாலகிருஷ்ணனும் வாசலில் நின்றுட்டு வந்துக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த வேனுக்கு முன்னாடி வச்சுருக்க கன்னி வடி வெடித்து வேனும் வெடித்து செதறது. அதில் 22 பேர் இறந்து போகிறாங்க. நம்ம கோபாலகிருஷ்ணனுக்கும் பலத்த காயமாகி ஹாஸ்பிட்டலாக அட்மிட் பண்ணப்படுறாரு. அப்போ நக்கீரன் கோபால் தான் 90களில் நம்ம வீரப்பனை பற்றி கேள்விப்படுறாங்க. ஆனால் அவரை பற்றி காமிக்கிற ஃபோட்டோனா 87 அவர் கையை கட்டிட்டு மீசை இல்லாத ஃபோட்டோவை தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஒருவேளை அவர் உண்மையாக இருக்காரா, இல்லை யாராவது ஒரு அரசியல்வாதி அவர் பேரை யூஸ்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறாரான்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க டீம் நேராக அந்த காட்டுக்குள்ளே போய் அவங்கள பார்க்குது. முதல்ல அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அவங்களே வியப்படைஞ்சிடுறாங்க. அப்போ 91-93 காலத்தில் ஜெயலலிதா அம்மா தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் வனத்துறை அமைச்சராக செங்கோட்டையன் தான் இருந்திருக்காரு. அவரும் தமிழக எல்லையில் வந்து வீரப்பன் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்காரு. ஆனால் அவர் விட்டதுக்கப்புறம் 15 நாள் கழித்து தான் இந்த கண்ணுவெடி தாக்குதலை 22 பேர் இறந்தும் போயிருக்காங்க. நம்ம நக்கீரன் டீம் மொதல் தடவை நம்ம வீரப்பனை மீட் பண்ணும்போது ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடிஞ்சு. ஏன்னா அவங்க அவசர வேலை இருக்குதுன்னு சொல்லி அங்கே கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் தான் இந்த கன்னிவெடி தாக்கத்தில் 22 பேர் இறந்து போன நியூஸும் வருது. ஸோ இதை தான் அவங்க அவசர வேலைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்புறது. அதுக்கப்புறம் தான் அந்த டீமுக்கே தெரிய வந்திருக்கு. அப்போ நக்கீரன் கோபாலோ, நீங்கள் பழைய ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உருவத்துக்கு இந்த செயலெலாம் செஞ்சுருப்பாங்களோ உங்களுக்கு சந்தேகமே ஏற்படும். ஆனால் நாங்கள் நேரடியாக மீட் பண்ணி அவர் பாறையில் கம்பீரமாக உட்காந்துருக்க ஃபோட்டோவை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த செயலுக்கெல்லாம் ஏற்புடையவர் இவர் தான். மொதல் கொலகாரனாக நம்ம வீரன் சொல்ல முடியாது, ஆனால் இவர் வீரன் தான் சொல்கிறாரு. அப்போ நக்கீரன் கோபாலோ, இது வரைக்கும் போலீஸ் வீரப்பனை பற்றி ஸ்டோரியை தான் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, அவரை பற்றி சொல்லும் போதுன்னு உண்மை தெரியும் சொல்லி அவரோட மொதல் வீடியோ டீப்பை காமிக்கிறாரு. அதில் அவர் இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து 50 வருஷம் கடந்து வந்த பாதையை பற்றி நான் சொல்கிறேன், அதில் ஏன் மேலே தப்பா இல்லை கவர்மெண்ட் மேலே தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை ஆரம்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவரை பற்றியான ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீரப்பனோட பொண்ணு வித்யா வீரப்பனும் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அதாவது அவங்க போலீஸ் கஸ்டடியில் தர்மபுரியில் இருக்கும்போது தான் பிறந்ததாகவும், அப்போ இவங்க 15 மாதம் கை குழந்தையாக இருக்கும்போது அவங்க அம்மாவை விசாரணைக்கு கூப்பிட்டு போனதுனால இவங்க பாட்டியோட தான் வளர்ந்துருக்காங்க. அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே இவங்களை தான் சொந்த பொண்ணாக நினச்சதாகவும், அது மூலமாக தான் அவங்க அப்பா வீரப்பனுக்கு இந்த மக்களுக்கு மேலே இருக்கிற அன்பை புரிஞ்சுக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. முதல்ல அவங்க அப்பாவையே நம்ம நக்கீரன் கோபால் சார் அவங்க அப்பா வீரப்பனை பேட்டி எடுத்த வீடியோவை 96 டிவியில் போடுறாங்க. அப்போ அவங்க ஊரில் பஞ்சாயத்தில் டிவி இல்லாததுனால பக்கத்து ஊர் பஞ்சாயத்து டிவியில் பாட்டியை கூப்பிட்டு போய் தான் முத முதல்ல அவங்க அப்பாவை பார்த்ததா சொல்கிறாங்க. இப்போ தான் வீரப்பன் அவரை பற்றி ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவர் போய் பேச மாட்டார், ஆனால் எதிரியை கொள்றதுக்காக மட்டும் போய் பேசுவார். அது சாதாரண மனுஷனுக்காக என்னோட உயிரையே கொடுப்பேன் வேற சொல்கிறாரு. அதாவது காவிரி கரையில் கர்நாடகாவோட பார்டரில் செங்கப்பாடின்றது தான் அவரோட கிராமம். அவங்க பாட்டை சம்பாதிச்ச 10 ஏக்கர் நிலம் மட்டும் இருந்ததாகவும், அது அவங்க சித்தப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் 5 ஏக்கர் 5 ஏக்கர் பிரித்து கொடுத்ததாகவும், அந்த நிலத்துலேயும் சில நாள் விளைச்சல் இருக்கும் சில நாள் விளைச்சல் இருக்காது. அவங்க குடும்பமே அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு கூட வசதி இல்லாமையும், சில நாள் பட்டினி கிடந்ததாகவும், கடைசியில் காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தன்னை யாரும் ஏமாத்திடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ் மொழியை படித்ததாகவும் சொல்கிறாரு. நம்ம வீரப்பனோட அப்பா கூசு முனுசாமி, அம்மா பொண்ணு தாய், அவங்களுக்கு 5 பசங்க. மொத பையன் மாதையன், 2வது வீரப்பன், 3வது அர்ஜுனன், 4வது முனியம்மா, 5வது மாரியம்மா. அவங்க அப்பா அம்மா இவங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும், சின்ன வயசுல கூலிக்காக மாடு மேய்ச்சதாகவும், அதாவது காலையில மாடு மேய்க்க ஆரம்பிச்சா நைட்டு 8 மணிக்குள்ள கொண்டு வந்து பட்டியல விடணும். இது மூலமா தான் காட்டில் உள்ள எல்லா பாதையுமே அவருக்கு தெரியும் சொல்றாரு. அப்படி இருந்தும் இவருக்கு வேட்டையாடுறதுலாம் குறியா இருந்திருக்காரு. காரணம், அவங்க முப்பாட்டனும் அவங்க அப்பாவும்
வேட்டையாடுறவங்க. அவங்க அப்பா வேட்டையாட போகும்போது இவரை கூட்டிட்டு போவாராம். அப்ப அப்பா எப்படி சுடுறாங்க, அப்பா கன்னை எப்படி லோட் பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு அது மூலமா நான் வேட்டையை கத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. அவங்க அப்பா அப்ப வேட்டையாடினதான் வீட்டுல சாப்பாடே கிடைக்குமா. அப்ப எனக்கு ஒரு 13 வயசுல நான் துப்பாக்கி எடுத்தேன், 14 வயசுல நல்ல வேட்டைக்காரனா ஆகிட்டேன், எனக்கு துப்பாக்கி சுடுறதுல ஆர்வம் இருந்ததுனால குறி தவறாம கரெக்டா சுடுவேன்னு சொல்றாரு. இப்படி வேட்டையாடிட்டு இருக்கும் போது தான் அவர் சேவி கவுண்டரை சந்திக்கிறாரு. அவர் தான் இவருக்கு குரு. ஒரு வகையில் இவருக்கு மாமா முறை வரும். அவர் தான் அந்த ஏரியாவில் மொத யானை வேட்டைக்காரரு. காட்டு பகுதியில் நம்ம வீரப்பன் போயிட்டு இருக்கும் போது நடுவில் நம்ம சேவி கவுண்டரை சந்திக்கிறாரு. நீங்கள் யானை தானே அடிக்க போறீங்க, அப்போ எனக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்கன்னு அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் இவரையும் சேர்த்து கூப்பிட்டு போறாரு. அப்போ போகிற வழியிலே ஒரு யானை தென் பண்ண உடனே இவர் அவர் கையில் இருக்கிற 577 டபுள் பேரல் கன்னை தூக்கி நம்ம வீரப்பன் கிட்ட கொடுத்து யானைக்கு வந்து நெத்தியில அப்புறம் ரிப்கேஜில் அடிச்சா கீழே உழுந்துரும்னு சொல்லிட்டு அவரு சுட சொல்றாரு. இவரும் கரெக்டாக குறிப்பாத்து அதோட ரிப்கேஜில் சுட்டதுக்கப்புறம் யானையும் விழுந்துருது. இந்த ராஜதானி காட்டு பகுதியில் வீரப்பன் அடித்த ஃபர்ஸ்ட் யானை இதுதான். அப்ப நம்ம செவி கவுண்டரோ அவரோட துப்பாக்கியை எடுத்து வீரப்பன்ற கொடுத்து அவர் மூலமா யானையை அடிச்சு அந்த தந்தத்தை எடுத்து லாபம் பார்த்து நம்ம வீரப்பன் மூலமாவே அவர் முன்னேறி இருக்காரு. அதுக்கப்புறம் வீரப்பன் வளர வளர பசிக்காக வேட்டையாடினவர் கடைசியில பணத்துக்காக வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியா இவரே யானையை அடிச்சு அந்த தந்தத்தை எடுத்து தந்தத்தை ஷேப்பா அவங்க ஆட்கள் மூலமா 1.5 அடிக்கு கட் பண்ணி பஸ்ஸுகள் மூலமாவே நேரா கேரளால கொண்டு போய் வித்து காசாக்கியிருக்காரு. அந்த யானையை அடிச்சு தந்தம் வித்த காசுல நிறைய சம்பாதிச்சிருந்தாலும் அதை சாப்பாடுக்காக கொஞ்சமா எடுத்துட்டு மீத எல்லா காசுமே ஏழை மக்களுக்கு தர்மமும் செஞ்சிருக்காரு. நாங்கள் வயிற்று பசிக்காக வேட்டையாடி சாப்பிட்றோம், ஆனால் அது தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரிய ஜட்ஜோ ரேஞ்சரோட உதவி மூலமாக லைசன்ஸ் துப்பாக்கியை எடுத்துகிட்டு வந்து மானை வேட்டையாடி சாப்பிட்டு போகிறாங்க. அவங்க ஆஃபீஸர்ன்றதுனால அது தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்துலையும் லட்சக்கணக்கான யானை வேட்டைக்காரங்க இருந்தாங்க, அவங்களும் யானை அடித்து சம்பாதிச்சாங்க. ஆனால் அவங்க பண்ண எல்லாருமே நான் தான் பண்ண மாதிரி பேப்பரில் வந்தது. இதில் சில அரசியல்வாதி கூட யானைகளை ரைஃபிள் வாங்கி அடிச்சிருக்காங்க, ஆனால் அந்த பழி கூட என்னோட பேரில் தான் வந்ததுன்னு சொல்றாரு. ஃபாரஸ்ட் அதிகாரிகளுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க அண்ணன் மூலமாவே லஞ்சம் கொடுத்து அவங்கள சரி கட்டியிருக்காரு. எந்த அரசியல்வாதிக்கும் லஞ்சம் கொடுத்தது கிடையாது. இருந்தாலும் அவங்க எலெக்ஷன்ல ஏதாவது ஹெல்ப்னு கேட்டா என் மக்கள் கிட்ட இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவேன், ஏன்னா என் மக்கள் நான் யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அப்போ வீரப்பனுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்கிறதுனால அந்த நேரத்தில் காங்கிரஸில் உள்ள பாலிட்டிஷியன் ராஜு கவுடாவோ நம்ம வீரப்பனை மீட் பண்ணி அவரோட ஹெல்ப்பை இந்த எலெக்ஷனில் கேட்குறாரு. இவரும் அவர் போகிற இடத்துல உள்ள மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ராஜா கவுடாவுக்கு ஓட்டு போட சொல்கிறாரு. இதனால் அந்த எலெக்ஷனில் நம்ம ராஜு கவுடா ஜெயிச்சிடுறாரு. அப்போ ஜனதா கட்சியில் இருந்த நாகப்பாவோ நம்ம வீரப்பனால் தான் அவர் தோற்று போனது விஷயம் தெரிஞ்சு அவரும் வருத்தப்படுறாரு. இந்த நேரத்தில் தான் உள்ளூர் தகராறும் நம்ம வீரப்பனுக்கு வந்துடுது. அதாவது உள்ளூர்ல அவங்க ஜாதிக்கார பசங்களே நாகப்பன் குரூப்புக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. அவங்களும் வீரப்பன் குரூப் மாதிரி நம்மளும் யானை வேட்டை ஆடணும்னு சொல்லிட்டு யானை வேட்டை ஆடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வீரப்பன் அண்ணன் மாதேனும் போலீஸோட உதவி மூலமா அவங்கள பிடிச்சி கொடுத்துறாரு. இதனால வெளியே வர்ற அவங்களும் கோபமாகி எப்படியோ இந்த பக்கம் வீரப்பன் வரும்போது நம்ம போட்டு தள்ளி ஆகணும்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி பாலிடிக்ஸ் சைட்ல நம்ம நாகப்பனும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த குரூப்ல 30 பேர் இருக்காங்க. அவங்களும் எங்கெல்லாம் நம்ம வீரப்பன் போவானோ அந்த இடத்தெல்லாம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வீரப்பனும் நம்ம வெளியே வந்தால் சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு தலைமறைவாகவே காட்டுக்குள்ளேயே வந்துகிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தான் நம்ம வீரப்பனோட அம்மாவோ புத்துநோயால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு சப்போர்ட் பண்ணுற ஊர் மக்களும் நீ அந்த பக்கம் வந்துடாத, உன்னை சுடுறதுக்காக ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறதுனால இவரும் காட்டுக்குள்ளேயே இருந்துடுறாரு. இந்த நேரத்தில் தான் நம்ம வீரப்பனோட அம்மாவோ தன்னை வந்து வீரப்பன் பார்க்கணும்னு சொல்லி ஒரு மெசேஜை அனுப்புகிறாங்க. இதனால் நம்ம வீரப்பனும் மத்தியானம் 12 மணிக்கு அவங்க கூட ஒரு 15 ஆட்களோடு சேர்ந்து போய் அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அவங்க அம்மாவோ அழுதுகிட்டு இன்னொரு 5-6 நாள் தான் நான் உயிரோடு இருப்பேன், அதுக்கப்புறம் இறந்துடுவேன், இங்கே இருக்கிறவங்க யாராவது என்னை தகரம் செஞ்சிட்டோம், ஆனால் இறந்த அன்னைக்கு நீ கண்டிப்பாக இங்கே வந்துடாத, ஏன்னா உன்னை சுடுறதுக்காக இங்கே ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லி இதுலேருந்து நீ எப்படியாவது எஸ்கேப் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. நீ
வீரப்பன் வந்துட்டு போன விஷயம் தெரிஞ்சு போலீஸ் ஆளுங்களும் அங்கே வந்து தேடி பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்களும் அந்த வீரப்பனுக்கு எதிரியாக இருக்கிற நாகப்பா குரூப்பில் இருக்க ரெண்டு பேர் தான் போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்ம வீரப்பன் கிட்டேயே சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வீரப்பன் அங்கேருந்து கிளம்பும் போது அவங்க அம்மா நல்லா இருக்கிறதுனால அவங்க தம்பி அர்ஜுனனை சந்திச்சு 15 நாள் கழித்து நான் இந்த இடத்துல இருப்பேன், வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. 15 நாள் கழித்து அவங்க தம்பி அர்ஜுனன் அவரை சந்திக்கும் போது அம்மா எப்படி இருக்கான்னு அவர் கேட்க, அம்மா நீ வந்துட்டு போய் 5 நாள்ல இறந்து போயிட்டாங்க, நாங்கள் தகனம் பண்ணிட்டோம்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்ட நம்ம வீரப்பனும் கடைசி இறுதி சடங்கு கூட அம்மாவுக்கு பண்ண முடியாமல் போயிடுச்சு, அதுக்கு காரணமே இந்த ராப்பா குரூப்பில் ரைவல்ரியாக இருக்க இவங்க ரெண்டு பேர் தான், இவங்க ரெண்டு பேரும் நம்மளை சுற்றுவாங்கன்னு சொல்லி தான் பயந்து காட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம்னு சொல்லி ரொம்ப கோபமடைகிற நம்ம வீரப்பனும் நேராக போய் அந்த ரைவலாக இருக்கிற ரெண்டு பேரையும் சுட்டு கொன்னுடுறாரு. அதோட எபிசோட் 1 முடிக்கிறாங்க.